இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ராதாமோகன் இயக்கத்தில் ஜோதிகா நடிக்கும் காற்றின் மொழி மற்றும் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. ஹலோ, அவர் திட்டுறாருல, ஒழுங்கா சொல்லுப்பா. சரி ஓகே, இப்போ சொல்றேன் கேளு. ஹலோ, எப்படி இருக்கு? அந்த அம்மா எப்படி சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லு. ஹலோ ஹலோ ஹலோ. இல்லைங்க, அந்த மாதிரினா ஜோதிகா மட்டும்தாங்க சொல்ல முடியும். காமெடி பண்ணது போதும். ஜோதிகா நடித்த காற்றின் மொழி இந்த படம் என்னன்னா, ஹிந்தியில் வித்யா பாலன் நடித்து துமாரி சுலு அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். இதை வந்து இப்போ தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காங்க, டைரக்ஷன் ராதா மோகன். பொதுவாக ராதா மோகன் படம் அப்படின்னாலே குடும்பத்தோட போய் பார்க்கலாம், நோ டவுட். மனசுலேருந்து எழுதிட்டு போகிறாங்க. ஆமாம், அதனால் இந்த படமும் குடும்பத்தோட பார்க்க தகுதியான ஒரு படம் அப்படிங்கிறத முன்னாலேயே சொல்லிக்கலாம். காற்றின் மொழி அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சு பார்த்தீங்கன்னா, படத்துடைய கதையை வந்து யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து வேலை மேலே ஒரு அலுப்பு ஏற்பட்டு நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹோம் மேக்கராக இருந்துடலாம் அப்படின்னு தோணுதோ இல்லையோ, ஆனால் ஒரு இல்லத்தரசியாக, ஐ மீன் ஹோம் மேக்கராக இருக்கிற பெண்களுக்கு வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை நிச்சயமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு 95% பெண்களுக்கு இருக்கும். அப்படி வேலைக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு பெண்ணை பற்றின கதை தான் காற்றின் மொழி. ஜோதிகா வந்து விதார்த்துடைய மனைவி, அவங்க வந்து ஹோம் மேக்கர். ஆனால் வேலைக்கு போகிற பெண்கள் மேலெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். அவங்கள பார்க்கும் போதே அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த கண்ணில் தெரியும் அந்த ஏக்கம். ஸோ இப்படிப்பட்ட ஜோதிகா வந்து ஒரு கட்டத்தில் வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகிறாங்க. அதனால் என்ன பிரச்சனை குடும்பத்தில், அப்புறம் உறவினர்கள் மத்தியிலெல்லாம் என்ன ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய சுருக்கமான கதை. ஜோதிகாவை பற்றி தான் நம்ம புகழ்ந்துட்டே இருக்கோம். ஆமாம், இந்த படத்தை பற்றி பேசணும்னாலே அது ஒரு 90% ஜோதிகாவை பற்றி பேசிட்டு, படமே ஜோதிகாவை வச்சு எடுக்கப்பட்ட படம் தானே, சுற்றி தானே வருது. அதுதான் அவங்க அந்த கண்ணும் வாயும் போட்டி போட்டுட்டு பேசுறத பார்த்தா, காற்றின் மொழி சப்டைட்டில் வந்து ஜோதிகாவின் மொழி வச்சிருக்கலாம், பைலைன் வச்சிருந்தா பிரமாதமா இருக்க அப்படி பேசுறாங்க. அதாவது மொழி படத்துல வந்து வாய் பேச முடியாத பொண்ணா நடிச்சிருப்பாங்க, இதுல வந்து சகட்டு மேனிக்கு பேச விட்டுருக்குறாங்க. முக்கியமா வந்து அவங்களுக்கு வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில போகணுங்கிறதுக்காக கரண்ட் பில்லு கட்டலாம் போவாங்க, புது புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப ஆனந்தமா போவாங்க. அதாவது ஆன்லைன்லயே அதை கட்டலாம், வீட்டுக்கார தான் சொல்லுவாரு, இருந்தாலும் நம்ம வெளியில போய் எல்லா இடத்தையும் பார்க்கணும், ஒரு ரவுண்டு வரணும் அப்படிங்கறக்காகவே வேணும்னே இபி ஆபீஸ்ல போய் கட்டுறதுக்கு அவங்க போவாங்க. இல்ல, அந்த இடத்துல ஒரு டயலாக்கே வச்சிருப்பாங்க, புறா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு, ஆனால் இந்த சாக்கில் தானே நான் அயன் பண்ண புடவையை கட்டிட்டு வெளியில் போக முடியும் அப்படின்னு. அது வந்து நீங்கள் ஒரு ஹியூமராக தெரிஞ்சாலும் ஒரு ஹோம் மேக்கருடைய பெயின் அது. ஏன்னா எப்பயுமே நைட்டிக்குள்ளேயே அவங்க வாழ்க்கை மொத்தமே முடிஞ்சு, நாலு சோத்துக்குள்ளேயே இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த பெயின் வந்து உண்மையிலே வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இவங்க வந்து அதை சேலையை கட்டிட்டு கண்ணாடியில் அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்பாங்க, அப்படி அப்படியே பார்ப்பாங்க, அப்படி ஒரு உற்சாகம் அவங்க முகத்தில் தெரியும். ஆக வெளியில் போகிறோம், வெளி உலகத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் தெரியும். ஏதோ ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகணும், ஏதோ வளவலன்னு பேசணும்னு இல்லாமல் அங்கேயும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நள்ளிரவு, நள்ளிரவுன்னு சொல்ல முடியாது, ஒரு முன்னிரவு 10 மணிக்கு எல்லாரும் அப்படி படுக்க போகிற நேரத்தில் ரொமான்ஸாக பேசுவாங்கல்ல சில டிவியில், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க. இப்போ இவங்க வெளியில் நான் தாங்கிறதே சொல்லாமல் ஒரு மதுங்கிற ஒரு புனைப்பெயரில் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வர்ற கால்ஸ், அதை அவங்க எப்படி அணுகிறாங்க, அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்கங்கிறது அந்த படத்தோட ஸ்பெஷலே. முக்கியமாக அந்த ஒரு ட்ரெயின் டிரைவர் ஒருத்தர், ஆமாம் ஆமாம், ஐயோ ரொம்ப அவ்வளவு இதாக இருக்கும். அதாவது நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ரயில் பிரயாணம்ங்கிறது நமக்கெல்லாம் தவிர்க்கவே முடியாது. ஆனால் நம்ம யாருமே வந்து யோசிச்சிருக்க மாட்டோம், இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு போகிற டிரைவருக்கு இப்படி ஒரு பெயின் இருக்கும், அவருக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் அந்த படத்தில் அந்த டயலாக்கை கேட்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்ன வரைக்கும் ட்ரெயின் ஓட்டுறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்லாம் நான் யோசித்ததே கிடையாது. அப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர் இவங்ககிட்ட ஷேர் பண்ணுவார். அதுக்கு ஜோதிகா சொல்கிற பதில் இருக்கு பாருங்கள், உண்மையில் எக்ஸலண்ட்டான ஒரு பதில். எல்லா பதிலுமே அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு காலரே ஒரு பையன் ஃபோன் பண்ணுவார், எனக்கு வந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்கள முகத்துக்கு நேராக பார்த்து பேச முடியலை அப்படின்னு அவர் பிரச்சனையை சொல்லுவார். இதுக்கும் அவர் வேலை பார்க்குற இடம் வந்து பெண்
அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் எங்க பெண்களை வந்து மோத்துக்கு நேராக பார்த்து பேச முடியலன்னு அந்த சிக்கலை சொல்லும் போது அவங்க வந்து நீங்க பாருங்க உங்களை எங்க பார்க்க தோணுதோ அங்க பாருங்கன்னு சொல்லிடணும்னா அவனே அதிர்ச்சாவும் நம்மளுமே அதிர்ச்சாவும். அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க, அவ்வளோ அழகான பதில். அதான் இந்த படத்துல வந்து ஜோதிகா வந்து துணிச்சலா சில விஷயங்களை செஞ்சிருக்கிறேன். என்னப்பா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட வீடு அந்த பாரம்பரியம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஜோதிகாவா இப்படி நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. நிறைய காம்ப்ரமைஸ் ஆகி நடிச்சிருக்காங்க. இல்லை இல்லை, முக்கியமாக நீங்கள் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, ஜோதிகா இது வரைக்கும் எவ்வளோ படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனால் திருமணத்துக்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ரொமான்ஸ் சீன்லாம் இந்த அளவுக்கு அவங்க அந்யோன்யமாக நடிச்சிருப்பாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு கணவன் மனைவிக்கு இடையே எப்படி ஒரு அந்யோன்யம் ஒரு பாசம் ஒரு ரொமான்ஸ் இருக்குமோ அதை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க அந்த படம். அதை எனக்கு ஜோதிகா சீன் ஓப்பன் பண்ணவுன்னா அந்த கணவன் அவங்களுக்குள்ள அந்யோன்யம் இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சட்டுன்னு தோணுச்சு. ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு இளைஞன் வந்து இந்த படத்தை பார்த்தான்னா சத்தியமாக என்ன நினைப்பான் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஜோதிகா மாதிரி ஒரு இந்த படத்தில் இருக்கிற அந்த விஜயலட்சுமி மாதிரி ஒரு மனைவி நமக்கு வாய்க்கணும் அப்படின்னு நினைப்பான். இதெல்லாம் பேசக்கூடாது, வேற விஷயத்துக்கு வாங்க நீங்கள். அதாவது இந்த கதை வந்து ரேடியோ ஸ்டேஷனில் எடுத்துருக்கிறாங்க. பொதுவாக வந்து எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், வந்து ரேடியோ ஸ்டேஷன் எப்படி இயங்கும், டிவி ஸ்டேஷன் எப்படி இயங்கும்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும். இதில் ஒரு பெரிய செட்டு ஒன்று போட்டு அந்த ஸ்டேஷன் எப்படி இயங்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அதுக்காகவே வந்து பாமர மக்கள் நிறைய பேர் போய் பார்க்கணும். அப்புறம் வழக்கமாக ராதாமோகன் படத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர், குமரவேலு, அப்புறம் மனோபாலா எல்லாருமே. மனோபாலான்னு ஒன்று ஞாபகம் வருது, அவர் வர வர வெந்நீர் அடை மூர்த்தியாக கொஞ்சம் கவனமாக பாருங்க. அப்புறம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஆமாம், என்ன ராதாமோகன் படத்தில் கண்டிப்பாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அதில் ஏகப்பட்ட வீடுகள் இருக்கும், அதில் ஒவ்வொருத்தருக்குள்ள நட்பு அவங்களுக்குள்ள வர பிரச்சனை அதை எல்லாமே இந்த படத்துல இருக்குது. அது இன்னொன்று இந்த படத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியது விதார்த், ஜோதிகாவின் கணவர். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் ஓரியன்ட் படங்களில் வந்து இந்த கதாநாயகனுடைய கேரக்டருங்கிறது கொஞ்சம் டம்மி மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஒப்புக்கு சப்பானியாக ஒரு ஹீரோன்னு ஒருத்தர் வேணுமே அப்படிங்கிறதுனால பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த விதார்த்துக்கான முக்கியத்துவமும் அந்த கதையில் இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து இதுவரைக்கும் விதார்த்து பண்ண படங்களில் பார்த்து அவருக்குன்னு ஒரு இமேஜ் நமக்குள்ளே மைண்டில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தொடச்சி போட்ட மாதிரி இதில் ஒரு வேற ஒரு விதார்த்தா பண்ணியிருப்பார். உண்மையிலேயே அருமையான பெர்ஃபார்மன்ஸு. அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ராதாமோகன் படம் அப்படின்னாலே தவிர்க்க முடியாத விஷயம் வந்து எம்எஸ் பாஸ்கர். ஆரம்பத்தில் பார்த்தா ஏதோ ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் மாதிரி என்ட்ரி கொடுப்பாரு, அப்படியே எல்லாரையும் பார்த்தா எரிஞ்சு விழுவார். ரொம்ப கொஞ்சம் சீரியஸாகவும் காமெடியாக இருக்கும், அதே டைம் வந்து அந்த கேரக்டர் வந்து அதோட பெயினை இறக்கி வைக்கிறப்போ உண்மையிலே வந்து அவர் ஸ்க்ரீன் அழும்போது நம்மளே வந்து நம்மளை மறந்து அழுதுறோம். அப்படி ஒரு கனமான கேரக்டர் ராதாமோகன் படத்தில் எம்எஸ் பாஸ்கர் எப்படி ஒரு தவிர்க்க முடியாத விஷயமே அந்த மாதிரி குமரவேல் இந்த படத்துலையும் அவருக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். வழக்கமாக ராதாமோகன் படத்தில் அவருடைய கேரக்டர் வந்து நம்ம படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போதும் அப்படியே ஒரு மாதிரி மனசில் நிற்கும். ஆனால் இந்த படத்தில் அவ்வளோவா அவருக்கு வந்து பெரிய வெயிட்டேஜ் இல்லைனாலும் ரசிக்கிற மாதிரி தான் அவருடைய கேரக்டரும் இருக்குது. இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து லக்ஷ்மி மஞ்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி மேன்லியான ஒரு குரல். அப்புறம் அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா அந்த கேரக்டருக்கு நீங்க வேற யாரையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அருமையா பண்ணிருப்பாங்க. அங்க ரியல் லைஃப் கேரக்டர் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும், பயங்கர கலகலன்னு இருப்பாங்க. ஸோ அதை அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. படத்தில் சில காட்சிகள் வந்து யோகி பாபு வராரு, அதாவது ஜோதிகாவோட ஃபோன் பண்ணி பேசுகிற மாதிரி, அது வந்து எனக்கு என்னமோ ஒட்டாத மாதிரியே இருக்குது. அதான் யோகி பாபுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குங்கிறதுனால வழியை கொண்டு வந்து அதில் அந்த போர்ஷனே தனியாக இருக்குது, அதை ஒட்டவே இல்லை. அதை விட ரெண்டு மூணு சீனில் தான் வர்றான்னு நினைக்கிறேன் மயில்சாமி, காமெடியில கலைக்கு இருக்கிறாரு. அதுவும் ஒரே ஒரு விளக்கு மாத்த எடுத்துக்கிட்டு முந்திரி பருப்பு, ஐயோ பல் பாயிண்ட் திரும்பி வரப்பாருங்க, செம்ம காமெடி அது. ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு நிமிட காட்சியா சிம்பு வராரு. ஆமா, கௌரவ தோற்றம், கௌரவ தோற்றம். அவருக்கு ஒரு டைலாக் ஒன்று வச்சிருக்காங்க, அதாவது ஜோதிகா கொஞ்சம் லேட்டா வருவாங்க, சிம்பு வந்துருவாரு ஸ்டேஷனுக்கு, அவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. அப்போ வந்தோடனே சாரிம்பாங்க, என்கிட்ட சாரி சொன்ன லேட்டாக வந்ததுக்காக சாரி சொன்ன முதலாளி நீங்கள், நல்லா தியேட்டரில் புரிஞ்சுக்கிட்டு நல்லா கேட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை,
அவரோட ரியல் லைஃப்ல வந்து சில விஷயங்கள் நடந்ததுல அதையுமே வந்து இந்த இடத்துல அவர் சொல்றாரு, அதுவுமே ஆடியன்ஸுக்கு புரியுது. இல்ல அதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும், உண்மையில அவங்களை அவங்களே கிண்டல் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பக்குவம் இருக்கு இல்ல, அது யாருக்கு வராது. இந்த படத்துல வந்து டைலாக் அதாவது பொன் பார்த்திபனா அவர் எழுதியிருக்காரு. உண்மையிலே அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியும், பல இடங்களில் வந்து அந்த டயலாக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. எனக்கு டக்குன்னு கவனத்தில் ஈர்த்த ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஜோதிகா வந்து ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வர்றப்ப ஒரு டைலாக் இருக்கும், சாரி என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுங்க நான் ஆனால் இந்த மாதிரி போகிறேங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அதாவது என்னை நம்பினவங்க கிட்ட நான் வந்து சாரி சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஆனால் நம்பாதவங்க கிட்ட வந்து சரி சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிம்பாங்க. உண்மையிலே இந்த மாதிரி நிறைய குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான பாசிங்ல வந்து பிளாஸ்டிக்கோட தீமையை பத்தி இந்த படத்துல அழகா சொல்லிட்டு போவோம். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் வந்து இந்த படத்துல படத்தினுடைய குறை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே சமயம் என்னன்னா, அந்த ரேடியோ ஸ்டேஷன்லயும் இவங்களுடைய வீட்லயுமே மாறி மாறி கதை நடக்கிறதுனால நமக்கு ஏதோ ஒரு சின்ன இடத்துல நம்ம அடைஞ்சு கிடக்கிற மாதிரியான சவத்துக்குள்ள அடைஞ்ச மாதிரி நமக்கும் அந்த ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து இந்த இடத்துல தான் போய் முடிய போகுது அப்படிங்கறத நம்மளால ஏற்கனவே யூகிக்க முடியுது. ஆனா என்னன்னா, இப்ப ஜோதிகாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படி வாய பிறந்த ஆணும் பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால அது போர் அடிக்காம வந்து இந்த செகண்ட் ஹாஃப் எல்லாம் போகுது. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் முக்கியமா இசை காஷிப் ஏஆர் ரஹ்மானுடைய தங்கை மகன் அவரு, அதான் எங்கேருந்து வந்திருக்கிறாரோ அதுக்கான முத்திரையை பதிச்சு அவனும் தட்டி கொண்டாட்டி நல்ல சாங்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், நல்ல மெலோடி. ஒரு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற அந்த நல்ல அந்த அன்பை வந்து ரொம்ப அழகாக அந்த காட்சியில் இருக்கும். அதுக்கேற்ற பாட்டு அது கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் பிஜிஎம்மும் நல்லா இருக்கும். ஆமாம், அதான் இன்னொன்று சொல்ல போனால் இவர் போட்ட பாடல்களே வந்து எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. போதாக்குறைக்கு ஜிமிக்கி கம்மலை வேற வாங்கினா உள்ள வச்சுருக்காங்க, அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுடைய டான்ஸ் வேற செம்மையாக இருக்குது. அப்புறம் மகேஷ் முத்துசாமியுடைய சினிமாட்டோகிராஃபி என்ன ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அதான் ஜோதிகா மட்டும் பொம்மை மாதிரி இல்லை, ஆமாம் எம் எஸ் பாஸ்கர் மனோபாலா கூட பொம்மை மாதிரி. காற்றின் மொழி பற்றி சுருக்கமாக ஏதாவது சொல்லுங்கள். ஃபைனல் பஞ்ச் அப்படியே பெண்களே, இது உங்களுக்கான படம், குடும்பத்தோடு போய் கொண்டாடுங்க.